ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது கேமர்ஸ் ஓல் தமிழ். என்னடா கலங்கத்தில் வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கரேனா வந்து அஃபிஷியலாக டாப் அப் சென்டர் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது டாப் அப் சென்டர்னோடனே கடை அந்த மாதிரிலாம் நினச்சிடாதீங்க, இது வந்து வெப்சைட்டில் பண்ணுறது. ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க டாப் அப் பண்ணுறதுக்காகவே, அதாவது இந்த கோட ஷாப் மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, டாப் அப் போனஸ்லாம் இருக்குது, 100% டாப் அப் போனஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு 250 டைமண்ட் டாப் அப் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு 250 டைமண்ட் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், 100% ஃப்ரீ தான். இப்போ அதுவே நீங்கள் கொஞ்சம் அதிகமான டாப் அப், அதாவது ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு டாப் அப் இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா 5600 டைமண்ட் கொடுப்பாங்க. அந்த டாப் அப்பை வந்து நீங்கள் ஃப்ரீ ஃபயரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5600 டைமண்ட் மட்டும்தான் கிடைக்கும். இதே டாப் அப்பை போய் கரீனா அஃபிஷியல் டாப் அப் சென்டரில் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் 5200 டைமண்ட் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு நீங்கள் டாப் அப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 11200 டைமண்ட் கிடைக்கும் மொத்தமாக. நீங்கள் வந்து அதிகமாக டாப் அப் பண்ணுறீங்களோ கம்மியாக டாப் அப் பண்ணுறீங்களோ அந்த வெப்சைட்டில் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். சில பேர்லாம் இருப்பீங்க, சொத்தை வித்தாவது டாப் அப் பண்ணி அளிப்பீங்க. அந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் இந்த மாதிரி வெப்சைட் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்னு இல்லை, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 100% டாப் அப் போனஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு வந்து 100% டாப் அப் போனஸ் கொடுப்பாங்க. இதே இது அந்த யூஸரை வந்து செகண்ட் டைம் போட்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் போனஸ் தருவாங்க. அதாவது நம்மளுக்கு 100% கொடுத்தாங்கன்னா அடுத்து வந்து 20% அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப மட்டும் நம்மளுக்கு வந்து 100% கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டாப் அப் பண்ணுறப்ப மட்டும், அதாவது அந்த வெப்சைட்டில் போய் ஃபஸ்ட் டாப் அப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போய் ஒரு பெரிய அமௌண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா அதனால நிறையா பெனிஃபிட் இருக்குது. சரி ஓகே, அந்த டாப் அப் சென்டரில் போய் எப்படி டாப் அப் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், எஃப்எஃப் டாப் அப் சென்டர்னு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரை கொடுத்துட்டு ஃப்ரீ ஃபயர் பிளேயர் ஐடின்னு இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் யாருக்கு டாப் அப் பண்ணுறீங்களோ, இப்போ உங்களுக்கு டாப் அப் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஐடியை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு டாப் அப் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ஐடியை போட்டுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்தோன்மே யாருக்கு டாப் அப் பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் வந்து மேலே டிஸ்பிளே ஆகும், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடுக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க, பேடிஎம், யூபிஐ, நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட் டாப் அப் பண்ணும், எவ்வளோ அமௌண்ட், எல்லாமே ஒரு மெனு மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா கோட ஷாப் மாதிரியே 50 டைமண்ட்லேருந்து 5500 டைமண்ட் வரையும் டாப் அப் பண்ணிக்கலாம். அதாவது 50 டைமண்டுக்குலாம் 40 ரூபா தான் அந்த 1 டைமண்ட் டாப் அப் பேமெண்ட்லாம் வந்து இதில் போய் பண்ணுங்கள். கோட ஷாப்லேயும் பண்ணலாம், ஆனால் இதில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டபுளாக கிடைக்கும் பெனிஃபிட்டு. இப்போலாம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்லாம் போய்கிட்டு இருக்குது. மிஸ்ட்ரி ஷாப்பில் நிறையா இது வாங்கணும்னு கனவு கூட இருப்பீங்க, அவங்க வாங்கணும்னா சாதா டாப் அப் பண்ணாதீங்க, இந்த வெப்சைட்டில் போய் டாப் அப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரொசீட் டு பேமெண்ட்டுன்னு கொடுத்தோன்னே பேடிஎம் கூட போகும். பேடிஎம்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அதோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் கேட்கும், இதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்தோமே உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் கேட்கும். இந்த மாதிரி டாப் அப் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் பேடிஎம் வாலெட்டில் வந்து காசு வச்சுருந்தாலே போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேடிஎம் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. பேடிஎம் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ப்ரொசீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிஎம் வாலெட்டில் வந்து காசு இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கிறோம், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து டெபிட் கார்டிலேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் என்டர் பண்ணோன்மே அந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அந்த இதை போட்ட பிறகு திரும்ப வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் வாலெட்டில் வந்து காசு இருந்துச்சுன்னா காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேடிஎம் வாலெட்டில் வந்து அமௌண்ட் இல்லை, நான் வந்து டெபிட் கார்டில் தான் பண்ண போகிறேன். டெபிட் கார்டில் பண்ணோம்னா அந்த டெபிட் கார்டை கொடுத்துட்டு உங்களோட சிசிவி அதெல்லாம் என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து இன்னொரு ஓடிபி வரும், அதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்துடும், உங்களோட மெசேஜுக்கும் வந்துடும், உங்களோட இமெயிலுக்கும் வந்துடும். இதுக்கப்புறம் உங்களோட எஃப்எஃப் ஐடிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 80 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 200 டைமண்ட் டாப் அப் ஆயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பெனிஃபிட் தான், நீங்கள் வேணுன்றதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணிங்கன்னா 100 டைமண்ட் தான் டாப் அப் ஆகும். இப்போ ஏதாச்சும் ஒரு டாப் அப் ஈவெண்ட் இருந்துச்சுன்னா அந்த 100 டைமண்ட் மட்டும் தான் சேரும், அந்த போனஸ் டைமண்ட் வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் சேராது. ஆனால் அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் சேர்ந்துடும், ஆனால் அது வந்து டாப் அப் சேராது. போனஸ் வந்து எப்பயுமே டாப் அப்பில் சேராது, ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் மட்டும் தான் சேரும். சரி ஓகே, இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கரீனா அஃபிஷியல் டாப் அப் சென்டர். இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும், ஏன்னா வெப்சைட்டில் போய் நம்ம டெபிட் கார்டு பேடிஎம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறதுனால யாருமே பயப்பட வேணாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரீனா அஃபிஷியல் டாப் அப் சென்டர், அஃபிஷியலாக அது வந்து பண்ணுறது தான், அதனால் யாரும் பயப்பட வேணாம், நம்பிக்கையாக இருங்க.
சரி ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அந்த டாப் அப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சந்தோஷமும் படுவாங்க. சரி ஓகே, இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கு ஒரு அப்டேட் வீடியோ போட்டிருப்பேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து இனிமேல் ஃப்ரீ ஃபயரில் 2 பேர் போகலாம், சிங்கிளாக போகிற மாதிரி தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள்ஸ் போய்க்கலாம் பைக்கில் வந்து. இது பார்த்தீங்கன்னா OP21 அப்டேட்டோட சேர்ந்து வரப்போதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லெட்டர் சைனிங் ஆஃப் GWD ரோசன். இது கேமர்ஸ் ஓல் தமிழ் டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.